ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன பண்ண வந்திருக்கேன்னா, இந்த மரத்து மேலே நான் ஏறி நின்றுருக்கேன். காய்ஸ் பாருங்கள், நீங்கள் பவர் கன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் இந்த கன்னு தான் எடுக்கணும். எஸ்கேஎஸும் அப்புறம் இந்த கன்னும். இந்த கன்னு நல்லா கொஞ்சம் வேகமாக சுடும். நீங்கள் தாம்சனும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா சுடும். நான் எப்பயுமே அதான் எடுப்பேன். இந்த எஸ்கேஎஸ் ஒரு தடவை சுட்டால் 95% மேலே அவன் இங்கே சாவாங்கன்னு காட்டுதுன்னு இல்லை, அப்படியும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்கல்ல, நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், ஹாய், மரத்து மேலே நிற்கிறேங்க. பாருங்கள், இது ஹேக் எதுவும் இல்லை. நான் மரத்து மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன். இங்கே பாருங்கள், நான் அலோக் ஃபேஸ் இல்லாமல் நான் அலோக்கையே வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் போய் சொல்லுவேண்ணா, அவ்வளோக்கு வாங்கி வச்சவன் போய் சொல்லுவானா அதை எப்படி ஏறுறதுன்னு? அவங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். நீங்கள் இங்கே போய் ஜென்ரேட் டெக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். எல்லா டக்காக எடுத்து எத்தனை டக்காக எடுத்துக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். பாருங்கள், போ 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 போ. இது டக்காய் மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்கள் 50க்கு மேலே டக்காய் எடுக்கலாம் ட்ரைனிங் மோடில். இப்போ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டேன். ஒரு டக்காய் வாங்குகிறேன், அப்படியே டக்காய் வாங்கிட்டே இருக்கேன். என் கையில் டக்காய் போடுறது வந்துடும். கண்ணையும் தூக்கி வெளியே போட்டுடணும். இப்போ நான் டக்காயாக வாங்குறேன். பாய்ஸ், ஒரு நிமிஷம் திரும்ப எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கண்ணை தூக்கி வெளியே போட மாட்டேங்க. இப்போ நான் என் கையில் எதுவுமே இல்லை. பாருங்கள், பேக் பேக்கில் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து டக்காய் எடுத்தேன்னா, இங்கே பாருங்கள், என் கையில் டக்காய் போடுற இது கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் மோட்குள்ளேயே டக்காய் போட்டுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டக்காய் போடுறேன் போடுறேன் போட்டுக்கிட்டே இருப்பேன். போடு போட்டு போடு போடு போடு, டக்காயாக போடு போடு. இந்த மாதிரி தாங்க நீங்கள் டக்காய் போடலாம். எடுத்தோன்னே டக்காய் நிறைய எடுத்துடணும். இங்கே கிளிக் டு ஸ்விட்சுன்னு இருக்கும், அதை கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் கொடுத்துடாதீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கன்று எடுத்துக்கலாம். ரெண்டு கன்று மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச கன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கன்னுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். பேக் பேக் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இதை என்னால் எடுக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ரோல் மிஸ் ஆகுது. ரோல் 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 எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த பச்சை மனுஷனுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இதில் ஒரு ஹேக் பண்ணுறதும் காமிப்பேன், அதுவும் இல்லாமல் அந்த மரத்து மேலே ஏறுறதும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மரத்து மேலே ஏறுவோம். சாரி, ஹேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம மரத்து மேலே ஏறுறத பற்றி நான் சொல்லித்தரேன். ஏதாச்சும் வண்டி எடுத்துக்கோங்க. வண்டி எடுத்துட்டு வேகமாக ஓடு 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 ஓடு. அப்படிங்கு ஓஹோ, கீழே விழுந்துட்டுமே. அப்படியே நேராக போயிட்டே இருங்க. இந்தா அந்த சைடு போயிருங்க. பைக் ஸ்கிட்டு போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஏறி ஸ்கிட்டு போட்டுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஏறி போயிட்டே இருங்க. அந்த கண்ணாடி இருக்கிற வரையும் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, மேலே கண்ணாடி இருக்கிற வரைக்கும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. எனக்குள்ள கண்ணாடி இருக்குது. உங்களா கண்ணாடி ஓடுச்சு. ஆஹா, இங்கே கண்ணாடி இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக ஸ்பிரிட் ரன்னு கொடுத்துட்டு
நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. அங்கே 999 வந்தோடனையும் இங்கிட்டு வந்து கீழே உட்காந்து குத்துங்க தரையை. நீங்கள் தரையை குத்துறதுக்கு அதுக்கு இது பண்ணணும். இப்போ நான் திரும்ப ஓடிட்டு அப்படியே நெட்டை போட்டிங்கன்னா நெட்டை போட்டு குத்துக்கினே இருக்கும், குதிச்சுக்கினே இருக்கும், ஓடிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த சைடு போயிடுவீங்க, கண்டிப்பாக போவீங்க. பாருங்கள் நான் அந்த பக்கம் போக போகிறேன். இப்போ நான் அங்கிட்டு நின்று வர முடியாதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே பாருங்க உச்சிக்கு வந்துட்டேன். இந்த உச்சியால் யாருனாலையுமே வர முடியாது. இப்போ பாருங்க இது மேலே யாருனாலையாச்சும் வர முடியுமா? யாருனாலையுமே வர முடியாது, ஏன்னா வர முடியாத மாதிரி அவங்க கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கண்ணாடி போட்டதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கிட்டு ஓடு, இங்கிட்டு ஓடி இறங்குவோம். நான் வந்துரு, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. இவங்களுக்குலாம் வந்துட்டு குத்துங்க எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க அப்படின்னு குத்தினே இருந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு நீங்கள் நெட்டை திரும்ப போட்டுருங்க. போட்டு இங்கிட்டு திரும்பிக்கங்க, குதிச்சுக்கினே இருங்க, குதிச்சுக்கிட்டே இருங்க, குதிச்சுக்கிட்டே 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 இருங்க. அடுத்து நம்ம ஹேக், இன்னொரு ஹேக் பண்ண போகிறோம். ஹேக் ஆகுது, ஹேக் ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள் நான் மறந்து போயிட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனா? சரி காய்ஸ், நான் மாட்டிக்கினேன் மாட்டிக்கினேன் மாட்டிக்கிட்டே இருக்கேன், மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். போட்டக்கா எல்லாம் போட்டாச்சு, ஆனால் மாட்டிக்கிட்டேன். நான் மரத்து மேலே ஏறுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் காய்ஸ் அதுலேருந்து. காய்ஸ் பாருங்கள் நான் அலோக் மூஞ்சி வச்சுருக்கேன், அலோக்கே நான் வச்சுருக்கேன், அலோக்கை நான் வச்சுருக்கேன். எப்படின்னா நான் வாங்கியிருக்கேன் அலோக்கை காசு கொடுத்து, சும்மா இருப்பேனா? அலோக்கம் வாங்கிட்டேன் பாருங்கள். இங்கே குதிக்க முடியாதா? இங்கே அந்தா கிடச்சிருச்சு. டிஷ், இப்போ இங்கிட்ட ஒரு ஜம்ப். ஐயோ மாட்ட மாட்டேங்குது. சரி காய்ஸ், உங்களுக்கு அடுத்த ட்ரிக்கை என்னென்னு பாருங்கள். நான் அலோக்கு முடிஞ்சு வச்சுருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ இது மேலே குதிச்சு குதிச்சு ஏறுங்க. ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிட்ட வந்துடலாம். அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு நேரம் பாருங்கள். நான் இங்கிட்டு கண்ணாடி இருக்கும், ஆனால் நம்ம இந்த மரத்தில் மட்டும்தான் ஏற முடியும். வேணும்னா அடுத்து இன்னொரு மரத்தில் ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வரலாம். இது மேலே ஏற போகிறேன் பாருங்கள். இதில் ஏற முடியல, ஏறவே முடியலை. அந்த மரத்துலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதுலேயும் ஏற முடியல, இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏற முடில பாருங்கள். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதில் ஏற முடியுதா? ஆமாங்க இதில் ஏற முடியுது, இதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏறலாமா மரத்தில்? இங்கே பாருங்க காய்ஸ், இந்த சைடு தான் ஏறுது. இப்போ அதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது ஏறுறதுக்குன்னு. அது மாதிரி தான் நம்ம அந்த மரத்தில் ஏறப்போகிறோம். ஆ கொஞ்சம் போய் நீச்சல் அடிச்சுட்டு வரலாம். பையன் ரொம்ப வேர்த்திருக்கான் வெயிடிக்கிறனால. நீச்சல் அடிப்பா, நீந்தி வா நீந்தி வா நீந்தி வா, போடா போடா வெளியே, ஓடுறா 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 ஓடுறா. அந்த மரம் தாங்க ஈஸி நமக்கு ஏறுறதுக்கு. இந்த மரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஏறிடலாம். அதுக்கு நீங்கள் சார்ஜ் நிறைய வச்சுருக்கணும் செல்லில். என் செல்லை இப்போ பாருங்கள், 22 தான் சார்ஜ் இருக்குது. இப்போ நான் மேலே ஏற ட்ரை பண்ணுறேன். கண்ணை பின்னாடி வச்சுட்டு ஏறலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் மேலே ஏறிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் நான் இப்படி ஏறுறேன் பாருங்கள். ஏறுங்க ஏறுங்க, ஏறு 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 ஏறு. நான் கீழே விழுந்திருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. எனக்கு இந்த கேஸ்ட் பண்ணுறனால எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. ஓ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே உச்சி வரைக்கும் ஏறலாம். ஃபஸ்ட்டில் காட்டினீங்களா அது அதோட ஹைட்டாகவே ஏறிடலாம்.
அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட போகிறோம், அதெல்லாம் உங்களுக்காக தான்.